மணி செய்திகள் முக்கிய நிகழ்வுகள் மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணிகளில் தொடர்ந்து இழுபறி இடைத்தேர்தல் தந்த தெம்பில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் சவால் காஷ்மீர் எல்லையில் இருநூறு பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் ஊடுருவ தயார் நிலை டாங்தார் பகுதியில் நடந்த சண்டையில் நான்கு பயங்கரவாதிகள் கொலை தங்கத்தின் விலை தொடர்ந்து வீழ்ச்சி பதினான்கு மாதங்கள் இல்லாத அளவுக்கு விலை சரிவு விரிவான செய்திகள் டாங்தார் பகுதியில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவுவதற்காக காஷ்மீர் எல்லையில் இருநூறு பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இம்மாத துவக்கத்தில் வரலாறு காணாத மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மழை வெள்ளத்தால் காஷ்மீர் தத்தளிப்பதை பயன்படுத்திக் கொண்டு இந்திய எல்லைக்குள் ஊடுருவ பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் தொடர்ந்து முயன்றனர் கடந்த பத்து நாட்களில் காஷ்மீர் எல்லையில் பல்வேறு ஊடுருவல் முயற்சிகளை இந்திய ராணுவம் முறியடித்தது கெரான் செக்டாரில் மூன்று பயங்கரவாதிகளையும் மாக்சல் செக்டாரில் இரண்டு பயங்கரவாதிகளையும் கடந்த பத்து நாட்களில் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் இந்நிலையில் மாவட்டத்தில் மாவட்டத்தில் டாங்தார் பகுதியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ லஷ்கர் தைபா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த சில பயங்கரவாதிகள் முயற்சித்தனர் அவர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த கடுமையான சண்டையில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இன்னமும் இருநூறு பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவுவதற்காக இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதா சஹா பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் அந்த பயங்கரவாதிகள் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருப்பதாகவும் அவர்களை சுட்டு வீழ்த்த இந்திய ராணுவமும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ராணுவ அதிகாரி சுப்ரதா சகா கூறினார் காஷ்மீர் வரலாற்றில் நூற்று ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருநூற்று எண்பது பேர் பலியாகினர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடந்து வந்த மீட்புப் பணிகளை வெள்ளிக்கிழமையோடு நிறைவு செய்துள்ள ராணுவம் தொடர்ந்து நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் சட்டசபை பொதுத் தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் கமிஷன் துவங்கியுள்ள நிலையில் கூட்டணி இழுபறி வேட்பாளர் தேர்வு குறித்து அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டியுள்ளன மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சி நடக்கும் மகாராஷ்டிராவில் தற்போதைய தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளில் சரிபாதி தொகுதியை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் வலியுறுத்துவதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் சோனியா வீட்டில் கூடியது இக்கூட்டத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் பிரித்திவிராஜ் சவான் மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்ராவ் தாக்கரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்துக்குப் பின் மாணிக்ராவ் தாக்கரே கூறுகையில் தேசியவாத காங்கிரஸ் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் காங்கிரஸ் தனித்து போட்டியிட தயார் என்று கூறினாா் एनसीपी जो कुछ बातों पर जो अड़ी हुई है अगर ऐसे ही पोजीशन रही तो हमें अलग से चुनाव के लिए जाना पड़ेगा लेकिन हमारी कोशिश है कि हम एक साथ जाए उसके लिए चर्चा जो है कमांड की तरफ से वो ये हमारी उम्मीद है लेकिन जिस तरीके से एनसीपी अड़ी हुई है कुछ बातों के ऊपर हम समझते कि वो ठीक नहीं है फिर हमें अकेले चुनाव के लिए जाना पड़ेगा இன்னொரு அணியான பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது இதனால் இருபத்தைந்து ஆண்டு கால சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி உறவில் முறிவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது ஞாயிறன்று நடக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழுவில் இறுதி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது कल बैठक के बाद ये तय हुआ था कि हम सूचना करेंगे कब तो बैठना है अभी तक कोई सूचना हमारे पास नहीं हमें कोई प्रस्ताव नहीं मिला हम हमारी सीट सहयोगी पार्टियों जिनको बात करनी बात करेंगे हम हमारी सीटों का निर्णय करेंगे कि कल दिल्ली में पार्लियामेंट बोर्ड है हम हमारी सूची लेके कल दिल्ली जाएंगे தங்கத்தின் விலை கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிவை கண்டுள்ளது தங்கத்தின் விலை கடந்த பதினான்கு மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை சரிவை கண்டு வருகிறது பங்குச்சந்தைகளில் முதலீடு அதிகரித்து வருவது இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை வீழ்ச்சி கண்டு வருவதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டில் அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் டாலர் விலை குறைந்ததால் சர்வதேச அளவிலும் தங்கத்தின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளதால் தங்கம் இறக்குமதி அதிகரித்துள்ளது நாணயம் தயாரிப்பு மற்றும் தொழில் கூடங்களுக்கான தேவை குறைவால் வெள்ளியின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது சென்னையை பொறுத்தவரை சனிக்கிழமையன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை மேலும் ஐம்பத்தாறு ரூபாய் குறைந்து இருபதாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயாக இருந்தது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ரூபாயாக இருந்தது தமிழகத்தில் பழைய பயிர் காப்பீட்டு திட்டமே நடப்பாண்டுக்கு தொடரும் என்று முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார் முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் தமிழகத்தில் இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் அழியும் போது விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை போக்கும் வகையில் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்ததை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தில் ஐம்பது விழுக்காடு தொகையை தமிழக அரசே செலுத்தி வந்தது என்றும் மீதமுள்ள தொகையை விவசாயிகள் செலுத்தி வந்தனர் என்றும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா தா காப்பீடு கட்டணத்தை விட கூடுதல் இழப்பு போது கூடுதல் தொகையை மத்திய மாநில அரசுகள் சரிசமமாக பிரித்து வழங்கி வந்தது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஆனால் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு இத்திட்டத்தை திடீரென்று ரத்து செய்து அதற்கு பதிலாக தேசிய பயிர்காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் புதிய பயிர்காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது என்றும் இந்த புதிய திட்டத்தில் அதிக கட்டணம் செலுத்தியும் குறைந்த இழப்பீடு தொகையே கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் விவசாயிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முதல்வர் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு தற்போது பதிலளித்துள்ள மத்திய அரசு நடப்பாண்டுக்கு மட்டும் பழைய காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சட்டீஸ்கர் மாநிலத்தில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் காலியாக இருந்த மூன்று லோக்சபா தொகுதிகள் முப்பத்து மூன்று சுட்டசபை தொகுதிகள் என பத்து மாநிலங்களில் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் மூன்று லோக்சபா தொகுதிகள் மற்றும் முப்பத்தி இரண்டு சுட்டசபை தொகுதிகளுக்கான முடிவு கடந்த பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்டது மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ள சத்தீஸ்கரில் அந்தகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது என்று அந்தகர் தொகுதி ஒட்டு எண்ணிக்கை நடந்தது இதில் பாரதிய ஜனதா வேட்பாளர் போஜ்ராஜ் நாக் ஐம்பத்து இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் அந்தகர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த பாரதிய ஜனதாவின் விக்ரம் உசென்டி கான்கர் லோக்சபா தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வானதால் அங்கு இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல் நடந்த முப்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளில் இருபத்தி நான்கு தொகுதிகள் பாரதிய வசம் இருந்தவை அவற்றில் சத்தீஸ்கரின் அந்தகர் தொகுதியையும் சேர்த்து பாரதிய ஜனதா வெறும் பதினோரு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது எஞ்சிய பதிமூன்று தொகுதிகளை காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சிகளிடம் பாரதிய ஜனதா பறிகொடுத்தது குறிப்பிடத்தக்கது விபச்சார தொழில் செய்வதாக தன்னை பற்றி முகநூலில் அவதூறு கூறியதாக டெல்லி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி மீது ஆம் ஆத்மி பெண் தலைவர் அல்கா புகார் அளித்துள்ளார் டெல்லி மாநில ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களில் ஒருவர் அல்கா லம்பா ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி தனது சமூக வலைதள முகநூல் பக்கத்தில் அல்கா லம்பாவை பற்றி பதிவிட்டிருந்தார் பெண்களை வைத்து அல்கா லம்பா விபச்சார தொழில் செய்வதாகவும் அவரது வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி விபச்சாரத்தில் ஈடுபட்ட இரு இளம் பெண்களை கைது செய்ததாகவும் அதில் வினோத்குமார் பின்னி தெரிவித்துள்ளார் தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக சில புகைப்படங்களையும் பின்னி வெளியிட்டுள்ளார் இதனால் ஆவேசமடைந்த அல்கா லம்பா தெற்கு டெல்லியில் உள்ள முபாரக்பூர் போலீஸ் நிலையத்தில் பின்னி மீது

இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கேரளாவில் சாண்டி தலைமையிலான அரசு அங்கு பூரண மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்தி வருகிறது இதனால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் பேருந்தில் டாஸ்மாக் கடையின் மதுபான பாட்டில்கள் கடத்தப்படுகிறது இதைத் தடுக்க கேரள மாநில எல்லையில் உள்ள அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சனிக்கிழமையன்று தென்காசியிலிருந்து கேரள மாநிலம் புனலூருக்கு சென்ற கேரள அரசு பேருந்தில் போலீசார் சோதனை நடத்தினா் அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் இருவர் வைத்திருந்த பையை போலீசார் சோதனை செய்தபோது அதில் நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசாரின் விசாரணையில் அவர்கள் இருவரும் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த சாகுல் ஹமீத் மற்றும் முகமது ஷானவாஸ் என்பது தெரியவந்தது அவர்களிடமிருந்த நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஹவாலா பணம் என்றும் அந்த பணத்தை புனலூரைச் சேர்ந்த ஒருவர் பெற்றுக் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனா் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரிய மருத்துவ பணியாளர் டிரைவர் வேலைக்கான நேர்காணல் சென்னையில் நடைபெற்றது சென்னையில் செயல்பட்டு வரும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரிய மருத்துவ பணியாளர் டிரைவர் வேலைக்கான நேர்காணல் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபா அரசு மருத்துவமனை வளாகத்தில் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது மருத்துவ உதவி பணியாளர் பணிக்கு முப்பது வயதுக்குட்பட்ட ஆண் அல்லது பெண் குறைந்தபட்சம் ஒராண்டு அரசு பொது மருத்துவக் கல்லூரியில் பயின்றவர்கள் அவசர சிகிச்சை ஊர்தி டிரைவர் பணிக்கு இருபத்தி மூன்று முதல் வயது குறைந்தது ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்கள் மட்டும் நேர்காணலில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நேர்முக தேர்வில் முதல் கட்டமாக அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் சரிபார்க்கப்படுகிறது அதன் பின்பு அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் கல்வித் தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்படுகின்றன இதன் பின்பு அவர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் அதன் பின்பு அவர்களுக்கு டெக்னிக்கல் டெஸ்ட் எனப்படக்கூடிய தொழில் நுட்பத்தினுடைய கேள்வி பதில் போன்ற வைவா மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அது பிறகு கண் பரிசோதனை அதாவது கலர் ஒரு டெஸ்ட் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மனிதவளத்துறையினுடைய ஒரு டெஸ்ட் இருக்கும் அது முடிந்த பிறகு அவர்களுக்கு ரோட் டெஸ்ட் எனப்படக்கூடிய சாலையில் வாகனத்தை ஓட்டி காண்பிக்க வேண்டும் இவையெல்லாம் தேர்ச்சி பெற்ற பின்பு இன்று மாலையே அவர்களுக்கு ஆஃபர் லெட்டர் அதாவது பணியில் சேர்வதற்கான படிவம் அளிக்கப்படும் நூத்தி எட்டு ஒரு சேவைன்றதால அது இலவச உறுதி அதை நான் செய்யணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்கேன் சார் இது கிடைச்சா நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சார் மருத்துவ உதவி பணியாளருக்கு மாதம் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறும் ஓட்டுநருக்கு பத்தாயிரத்து தொன்னூற்று ஒன்றும் சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது களக்காட்டில் அமைந்துள்ள சத்யவாகீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவலிங்கம் மீது விழுந்த சூரிய ஒளியை தரிசிக்க. பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டனர் நெல்லை மாவட்டம் களக்காட்டில் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் வீரமார்த்தாண்ட மன்னரால் கட்டப்பட்ட சத்தியவாகீஸ்வரர் கோமதியம்மாள் கோவில் உள்ளது வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடைபெறுகிறது சூரிய ஒளி நேரடியாக விழும் வகையில் இந்த கோவிலின் கட்டட அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை அன்று காலை மூலவர் மீது விழுந்த சூரிய ஒளியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து வழிபட்டனர் உள்ள விளக்குகள் அருள்மிகு திருக்கோயில் உள்ளது இந்த திருக்கோயிலில் மார்ச் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதியில் சூரிய பகவானது சிவபெருமான் மேல் விழுகிறது இன்று காலை அதிகாலை சூரிய சூரியபெருமானது சிவபெருமான் மேல் விழுந்தது இன்று இன்றும் இரு தினங்கள் மண்டபம் மணி மண்டபம் ஆகியவற்றை கடந்து விழுந்த சூரிய ஒளியில் சிவலிங்கம் பொன்னிறத்தில் அளித்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி விழுவதால் இந்த நாட்களில் அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளது புரட்டாசி சனிக்கிழமையான செப்டம்பர் இருபதாம் தேதி அனைத்து வைணவ கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது மார்கழி மாதத்தை போன்று புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் நடக்கும் மாதமாக விளங்குகிறது திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவைப் போல அனைத்து வைணவ கோவில்களிலும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தென்னக திருப்பதி என அழைக்கப்படும் கும்பகோணத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை கோவில் திறக்கப்பட்டு மூன்று நாற்பது மணிக்கு சுப்பிரபாத சேவையும் அதனை தொடர்ந்து நான்கு மணிக்கு விஸ்வரூப சேவையும் நடைபெற்றது மூலவர் புஷ்பங்கியிலும் உற்சவர் ரத்தினங்கியிலும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதேபோன்று காரைக்காலில் அமைந்துள்ள நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஆளிகை கண்ணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் உபயோகம் முடிந்த பிறகு குப்பையில் தூக்கி எறியப்படும் எல்லா பொருட்களுமே அழகிய கலைநயமிக்க கொலு பொம்மைகளாக உருவெடுக்கும் அதிசயத்தை நிகழ்த்திக் காட்டுகிறார் வயது இந்திராணி எல்லா பெண்களைப் போல இந்திராணிக்கும் சிறு சிறுவயது முதலே வைப்பது என்றால் கொள்ளை பிரியம் பொங்கல் விவசாயம் கிராம திருவிழா போன்ற பல தீம்களில் வைத்தது மட்டுமின்றி இந்திரா காந்தி கொண்டு வந்த கொண்டுவந்த அம்ச திட்டம் போன்றவற்றுக்கும் வடிவம் கொடுத்தவர் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாக சேகரித்த பொருட்களைக் கொண்டு கொலு நடத்தி வந்த இந்திராணியின் கவனம் சமீப ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு பக்கம் திரும்பியது குப்பையில் வீசி எறியப்பட்டு வீணாகும் பொருட்களை பார்த்தபோது அவற்றையே மறுசுழற்சியாக பொம்மையாக்கும் எண்ணம் தோன்றியது பேப்பர் கப் மருந்து பாட்டில்கள் கொசுவத்தி ரீஃபில் திருமண பத்திரிகைகள் தினசரி பேப்பர்கள் போன்ற அனைத்து பொருட்களும் இப்போது இந்திராணி கைவண்ணத்தால் கலைப்பொருட்களாக உருவெடுத்து உளவ வந்துவிட்டன பழைய செய்தித்தாள் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸுகளாகவும் திருமண பத்திரிகையின் அட்டைகள் துளசி மாடமாகவும் பேப்பர் கப்கள் வரவேற்பு தோரணங்களாகவும் உருவ மாற்றம் பெற்று கவனத்தை கவர்கின்றன இப்படி ஏராளமான பொருட்கள் இவரின் கைவண்ணத்தில் அழகூட்டப்பட்டு கொலுவின் போது காட்சிப்படுத்தப்படுகிறது கொலுவில் இடம்பெற்றுள்ளவற்றை பார்த்து அவை எதிலிருந்து உருவானவை என்பதை அறியும் போது வியப்பு மேலிடுவது இயல்பு இதற்காக இவர் ஜனவரி மாதத்திலிருந்தே அடுத்த கொலுவுக்கான பொம்மைகளை தயார் செய்ய விடுகிறார் ஒரு நாளுக்கு ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை இந்த பணிகளில் ஈடுபடுகிறார் தனக்கு மட்டுமின்றி கொலுவைக்க விரும்பும் பிறருக்கும் தனது கைவண்ணத்தால் உருவாகும் பொம்மைகளை விற்பனை செய்கிறார் இதோ இந்த வருட கொலுவிற்கு தயாராகிவிட்டார் நாம் குப்பையாக கருதும் பொருட்கள் எல்லாம் வண்ணமயமான அழகுடன் மிளிர்கிறது சென்னை கோட்டூர்குறத்தில் உள்ள இவரது வீட்டில் கொலுவை பார்க்க போகும் முன்பாக அவருக்கு ஒரு போன் செய்துவிட்டு போகலாம் அவரது தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு இரண்டு மூன்று மூன்று மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு வணக்கம்